இன்றைய நாளிலே உண்மையிலே இந்த உயரிய சபையிலே டெங்கு தடுப்பு தொடர்பாக அந்த நியமிக்கப்பட்ட அவர்களுடைய நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கௌரவ அமைச்சரிடம் வினயமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே இந்த டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் கீழே 1169 பேர் அந்த 8 ஆண்டு தரத்துடன் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 322 பேர் ஓலெவல் பாடம் உடன் கிடைத்திருக்கிறார். இவர்களே இந்த 8 ஆண்டை சித்தியடைந்தவர்களுக்கு 100,000 வேலை வாய்ப்பின் கீழேயாவது உடனடியாக வழங்க வேண்டும். கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம், அவர்கள் கொழும்புலேயே வந்து இரவு முழுவதும் இருந்த ஒரு தீர்வை அவர்கள் முழுமையாக அடைய முடியாத நிலையிலே கவலையுடன் வீட்டை போயிருந்தார். இவர்கள் இந்த COVID-19 வந்த கால பகுதியிலேயும் கூட தங்களுடைய கடமை முதலாவது, அதாவது தங்களுடைய பாதுகாப்பை பற்றி கரிசனை எடுக்காமல் தங்களுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்காமல் அந்த பிரதேசத்திலே மக்களுக்காக தங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக கஷ்டப்பட்டு அவங்க அந்த கடமையை செய்த 22,000 ரூபாய் சம்பளத்துக்கு இன்று அந்த கடமையை செய்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், 100,000 வேலை வாய்ப்புன்றதுக்கு கீழே அரசாங்கத்துடன் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கு 200 பேர் அப்படியான அந்த எண்ணிக்கை வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்ட எண்ணிக்கையின் கீழாவது இவர்களை உள்வாங்கியிருக்கணும். என்றால் இந்த கோவிட் தொற்று, அதே போல டெங்கு போன்ற விடயங்கள் இனி வரும் காலங்களே நிச்சயமா வரும். உண்மையிலே அவருடைய திட்டத்தின் கீழே 2018 ஆண்டிலே 100,000 பேருக்கு, 100,000 மக்களுக்கு 238 இருந்த அந்த டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை 2023 ஆண்டு வரும் பொழுது 100,000 100 குறைக்கிறதுக்கான வேலை திட்டம் வைத்திருக்கிறார். அவங்க வீட்டிலேயே அவங்க சந்தோஷமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் அமைத்துக் கொடுக்கிறோம். என்றால் இன்று நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு நபர்களுக்கு அரசியல் சிபாரிசின் கீழே வேலை வாய்ப்பு வழங்கப்படுது. இவர்கள் இந்த கடமையை செய்கிறவர்களுக்கு இன்று டெங்கு அதிகரித்திருக்கின்ற கௌரவ உறுப்பினராக ஒரு முன்மொழிவை கொண்டிருக்கிறேன். டெங்கு அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட அவர்களை நாங்கள் கரிசனையில் எடுக்காமல் அவங்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்காமல் இருக்கிறது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயம். வடமாகாணத்தில் 82 பேர், கிழக்கு மாநிலத்தில் 106 பேர், விசேடமா யாழ் மாவட்டத்தில் 51 பேர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 38 பேர், அதே நேரத்திலே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே 9 பேர், மன்னாரில் 7, வவுனியாவிலே 5, முளத்தீவிலே 10, அதே நேரத்தில் எங்களுடைய கல்முனையிலே 47, திருவண்ணாமலையிலே 15, இவ்வாறு மொத்தமாக வடக்கு கிழக்கிலேயும் கூட அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டதிலே நான் நினைக்கிறேன் சரியான முறையில் வழங்கப்படவில்லை. என்றால் இன்று நிலப்பரப்பை பார்த்தால் வடக்கு கிழக்கு ஒரு பாரிய ஒரு நிலப்பரப்பு. இந்த வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து கிட்டத்தட்ட 188 பேர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இவர்களுக்கான உடனடியாக இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கௌரவ அமைச்சரிடம் கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ಭೂಮಿ ಸ್ತುತಿ ಅತ್ತರಮ ಕಾಲೋಚಿತ ಯೋಜನಾ ಕಬೈ ಇವಾಗೆ ಮಮ ಕಣಗಾಟೋರ ಪತ್ತನ ಮೇ ಆಂಡು ಪಕ್ಷೆ ಮಂತ್ರಿ ವರೋನ್ ತುಂದನೆ ಕಥಾಕರ ಮೇ ಮಂತ್ರಿ ವರೋನ್ ಏಕ ಮಂತ್ರಿ ವರೇಕ್ವತ್ ಬಹುಗಿಯ ಸತಿದೇಕ ಅತುಲತ ಮೇ ಡೆಂಗು ಮರ್ದನೆ ಸಂದಹಾಮ ಪತ್ಕರಪು ಏಕೆನ ಮೇ ಡೆಂಗು ಲಂಕಾತುಲ ಮರ್ದನೆ ಕರಣೋನೆ ಕಿಲ ಪತ್ಕರಪು ಏ ಕಾರ್ಯ ಸಾಧಕ ಬಲಕಾಯಿ ಏ ತರುಣ ತರುಣಿಯನ್ ಕೊಲಂಬ ಹೆಲ್ತ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿಗೆ ಇದ್ರಿ ಪಿಟ್ಟೆ ಕರಪು ಉದ್ಘೋಷಣೆ ಪಿಲಿಬಂದು ಏಗುಲಂಗೆ ರಕಿಯಾ ಸ್ಥಿರ ಕರಲಬಾದೀಮ ಪಿಲಿಬಂದು ವಚನಕ್ವತ್ ನುಕ್ಕೀಮಗೆನ ಕನಗಾಟೋಟ ಪತ್ತಿನ ಎತ್ತರಮ ಮೇ ಕಾರ್ಯ ಸಾಧಕ ಬಲಕಾಯ ಪತ್ತಿನ ಕೊಟ 2018 ವರ್ಷದಿ ಲಂಕಾವೆ ಜನಗಹನೆ ಲಕ್ಷೇಕಟ ರೋಗಿನ್ 238ಕ್ ಪಮ್ಮಡ ತಮೈ ಹಂದುನಾಗತ್ತೆ ಏಗಲಂಗೆ ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮೇ ಕಾಣುವ ರೋಗಿನ್ 2023 ವನೆ ಕೊಟ ರೋಗಿನ್ ಲಕ್ಷೇಕಟ ಲಂಕಾವೆ ಜನತಾವಿನ್ ಲಕ್ಷೇಕಟ ರೋಗಿನ್ 100ಕ್ ಪಮನ ತರಮಟೆ ಅಡುಕರನ ವೆಡಪಿಲಿವಲಕ್ ತಮೈ ಏಗಲಂಗ ದ್ಯಾತ್ ಕರದಿ ಬಿದಿಂಗ್ ಅದ මේ කියපු දිස්ත්‍රික්ක නෝ දැන් කොළඹ දිස්ත්‍රික්කේ ගම්පහ කළුතර ඒ වගේ දිස්ත්‍රික්ක රාශියක් කිව්වෙ. ඉතින් මේ දිස්ත්‍රික්කවල ඩෙන්ගු පාලනය සඳහා වෙනුවෙන්ම පත් කරපු නිලධාරීන් හිතේ අසතුටින් වැඩ කරනකොට, හැබැයි අපි විශේෂයෙන්ම ඔවුන්ව ප්‍රශංසා කරන්න ඕනේ, කොච්චර හිතේ අසතුට තිබ්බත් දිස්ත්‍රික්ක මට්ටමේ ඒගොල්ලන්ගේ වැඩ රාජකාරිය අතපසු නොකර දිගින් දිගටම මේ රාජකාරිය කරන ගමන් තමයි මේ පුද්ගල නියම්ගලම් විස්තර කරන්න කියලා ඉල්ලන්නේ. අපි දැක්ක පහුගිය සති දෙකකට පෙර පාර්ලිමේන්තු සතියේදී අඟහරුවාද රෑ එළි වෙනකල් ඊළඟ දවසේ උදේ වෙනකල් ඒගොල්ලන් හිටියා එතන ඒගොල්ලන්ගේ පොසිටිව් රිප්ලයි එකක් ලැබෙනකල්. මම හිතන 2021 දීත් ඒගොල්ලන් ඊට කලින් ඇමතුමියත් එක්ක හම් වෙලා හිටපු ඇමතුමියත් එක්ක හම් වෙලා මේ සම්බන්ධව ඒගොල්ලන්ට විසඳුමක් ලබා දෙනවා කියලා පොරොන්දුව මත ඔවුන්ගේ රාජකාරිය නිසිලස ඉෂ්ට කරා. ඇත්තටම කොවිඩ් ආපු මුල් කාලයේදී PPE kits, ඒ කියන්නේ මේ personal protection equipmentපත් නැතුව තමන්ගේ ජීවිතේ පරදුවට තියලා රුපියල් 22000ක වගේ පඩියකට තමයි උන් වැඩ කරේ. අදටත් උන් මේ පඩියට තමයි වැඩ කරන්නේ. ඉතින් ඒක නිසා ඉතාමත්ම කාරණිකව මම ඉල්ලා සිටිනවා ගරු ඇමතුමියගෙන් මේ 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 පිරිස permanent කන එකේ ඉන්නවා 1169 දිනක් ඉන්නවා 8 වසර පාස් වෙච්ච. ඒ වගේම 322 දිනක් ඉන්නවා ඕලෙවල් පාස් වෙච්ච. ඉතින් අර රැකියා ලක්ෂ්‍ය ව්‍යාපාරය යටතේ හරි මේ 800 1169 දිනාට රැකියාව ලබා දීලා තිබ්බනම්
අද මං හිතන්නේ එවුන් මීට වඩා ඉතාමත්ම තමන්ගේ සේවය අද කරනවටත් වඩා තවත් හොඳින් කරන්න දෙනවා. ඒකට කියලා මම කියන්නේ නැහැ එවුන් කිසිසේත්ම මේ රාජකාරිය අතපසු කරලා පහුගිය කාලේ වැඩ කරා කියලා. හැබැයි ඔවුන්ට හිතේ සතුටින් වැඩ කරන්න පුළුවන් වාතාවරණයක් අපි ඇවිල්ලා මේ පාර්ලිමේන්තුව හරහා අපි ඔවුන්ට ඒක සලස්වා දෙන්න ඕනේ. මොකද ඇත්තටම මේ අද රැකියා ලක්ෂ්‍ය ගත්තම ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරුන්ට 200 ගානේ 300 ගානේ එහෙම ලබා දුන්නා. මම දන්නවා සමහර තැන්වල किसी में एक ने गत्त राजकारी ने गत्त ये तारणों तब ने रास्ता उठा त्यान ने रुपया लक्ष्य देखा तो ना पगाव दी लिया ले मेरे रखिया वार के ना ग्यावल वटे लाइन ना ये एक ने सा ये मैं एक दा से कसी हटना मत देना अब वहाँ मैं रखिया लक्ष्य आटे ते हरी बंदो आ रखे ना ඒගොල්ලන්ට ඒ හිතේ සතුටින් මේ රාජකාරිය කරගෙන ඉඳ දෙන්න. මොකද මේ වසංගත කියන එක මෙතනින් නවතින්නේ නැහැ. ඉදිරි අනාගතේ තව වසංගත එන්න පුළුවන්. මේ ඩෙන්ගු මර්ධන ඉවරන පස්සේ තව වසංගත එන්න පුළුවන්. ඒ වසංගත වෙනෙන් හරි ඒගොල්ලන්ට වැඩ ගන්න පුළුවන් අවස්ථාවක් අපි ඉෂ්ට කළ දෙන. ඒ වගේම තමයි අර ඕ ලෙවල් සමත් වෙච්ච 322 දෙනාට යම් ක්‍රමවේදයක් හරහා ඔවුන්ට සෞඛ්‍ය අමාත්‍යාංශය හරහා ඔවුන්ට ඒ රැකියාව ලබා දෙන්න කියලා. මොකද අද ගත්තම උතුරු නැගෙනහිරත් අපේ උතුරු පළාතේ ඉන්න 82ක් නැගෙනහිර පළාතේ ඉන්න 106ක් ඉතින් දිගින් දිගටම මේ 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 තරුණ තරුණියන් දිගින් දිගටම උද්ඝෝෂණ කරනවා පාරේ බැහැලා කෑ ගහනවා. ඉතින් ඒක නිසා මේ ලංකාව තුළ අද ඩෙන්ගු මර්ධනය කරන්න ඕනේ කියන එක ඇත්ත. හැබැයි ඩෙන්ගු මර්ධනය කරන්නම කියලා ඒ පත් වෙච්ච අයට සාධාරණයක් අපි ඉස්සෙල්ලා ඉෂ්ට කරලා දෙන්න ඕනේ කියන එක මම ඇත්තටම ගරු හැමතිවෙන් ඉල්ලා සිටිනවා. ඉතින්